கோவை போத்தனூர் கருப்பராயன் கோவில் பகுதியைச் சேர்ந்த சமீர் சல்மா ஆகியோரின் மகன் யஹாயாஸ் கோவை புதூர் ஆசிரம் மெட்ரிக் பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயின்று வரும் யஹாயா கடந்த சில வருடங்களாக பிரேம் எம்எம்ஏ அகாடமியில் அதன் நிறுவனர் மற்றும் பயிற்சியாளரான பிரேமிடம் தற்காப்பு கலையான கிக் பாக்ஸிங் பயின்று வருகிறார். மாவட்ட மாநில அளவில் பல்வேறு வெற்றிகளை குவித்துள்ள யஹாயா அண்மையில் டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டார். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இதில் இந்தியா சார்பாக கலந்து கொண்ட யஹாயா பாயிண்ட் பைட் மற்றும் லைட் கான்டாக்ட் என 2 பிரிவுகளில் வெண்கலப் பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளார். இந்த நிலையில் வெற்றி பெற்று கோவை திரும்பிய யஹாயா மற்றும் பயிற்சியாளர் பிரேமிற்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இதில் ஆஸ்ரம் மெட்ரிக் பள்ளி நிர்வாகி கௌரி உதயேந்திரன், வித்யாஸ்ரம் பள்ளி நிர்வாக இயக்குனர் சௌந்தர்யா ஆகியோர் வெற்றி பெற்று கோவை திரும்பிய மாணவன் யஹாயாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். என் பேர் யஹாயாஸ், நான் வந்து ஆஸ்ரம் ஸ்கூலில் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் 2 பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கேன். அது வந்து எங்கள் மாஸ்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது என் சப்போர்ட் பண்ண உதய் சார் அப்புறம் ஸ்கூலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து எங்கள் நான் மேட்சுக்கு போய் இடத்துல கண்ட்ரிஸ் வந்து நிறையா கண்ட்ரிஸ் வந்தாங்க, மொத்தம் 15 கண்ட்ரிஸ் வந்திருந்தாங்க. அப்புறம் அவ்வளோ அப்புறம் அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, மாஸ்டர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப ஹார்டாக ட்ரெயின் பண்ணி ஜெயித்தேன். லைட் கவுண்டர் டஃப்பாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் ஜெயித்தேன். பாயிண்ட் ஃபீட்டும் டஃப்பாக தான் இருந்துச்சு, ஜெயித்தேன். தேங்க்யூ. என் பேர் பிரேம்குமார், பிரேம் எம்எம்ஏ அகாடமியோட ஃபவுண்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரம் கோவைப்புத்தூர் உள்ள ஆசிரம் மெட்ரிக் ஹை செகண்டரி ஸ்கூலில் படிக்கிற எகையா ஐஎஸ் என்ற மாணவன் பார்த்தீங்கன்னா இப்போ சர்வதேச நேஷனல்ஸ் முடித்து இப்போ சர்வதேச அளவிலான போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு 2 பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கான். அந்த பிரான்ஸ் மெடல் பார்த்தீங்கன்னா லைட் கான்டாக்ட் பாயிண்ட் ஃபைட் 2 ஈவெண்ட்டு நடந்துச்சு. அந்த 2 ஈவெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 19 கண்ட்ரி வந்திருந்தாங்க, 19 கண்ட்ரி கூட ஃபைட் பண்ணி நல்லா விளாண்டா ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம அந்த மேட்ச் நடந்தது பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்துச்சு. குளிர், அந்த குளிர்லேயும் வயசு இப்போ தான் 11 வயசு ஆச்சு, அதில் குளிர்லேயும் அந்த 5 நாள் டோர்னமெண்ட்டை கடந்து வந்து விளாண்டான். அது ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு பையனுக்கு, அது அந்த கஷ்டத்தில் தாண்டி விளாண்டான். இப்போ அந்த பையன் வின் பண்ணுற காரணம் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம என்னெல்லாம் அகாடமிலாம் ப்ராக்டிஸ் கொடுத்தாலுமே நம்ம ஸ்கூல் சப்போர்ட்டுன்னு ஒன்று வேணும். அதுக்கு பையன் ஆசிரம் ஸ்கூல் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் படிக்கிறான் ஸ்கூலில், காசே இல்லாமல் ஃப்ரீயாக தான் படிச்சுட்டு இருக்கான். இதை மாதிரி ஸ்கூல் சப்போர்ட் பண்ணுறனால தான் அதை என்கரேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து இங்கே வின் பண்ணியிருக்கான்னு சொல்கிறேன். ஏன்னா அதில் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கான், அது ஆர்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கூலும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு சார் சப்போர்ட் பண்ணி இன்னும் நிறைய குழந்தைகளை வந்து மேலே வரணும். நம்ம ஆசிரம் ஸ்கூல் வந்து இன்னும் குழந்தைகளை வந்து மேலே விடணும். ஸோ தேங்க்யூ. வணக்கம். இன்றைக்கி எங்கள் ஆசிரம் ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான நாள். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 குழந்தைங்க வெவ்வேறு இடங்களில் நடந்த போட்டிகளில் ஒருத்தர் நேஷ்னல் லெவல்லையும் ஒருத்தர் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நிறைய மெடல் வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்கூலுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம மாநிலத்துக்கே பெருமை சேர்த்துருக்குறாங்க. அதில் பரத் விக்னேஷ் அவர் பார்த்தீங்கன்னா வந்து இதில் நேஷ்னல் லெவல் மேட்ச்சில் வந்து 2 கோல்டு 1 சில்வர் அண்ட் 1 பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காரு. இவர் அடுத்த லெவல் ஆஃப் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து அவர் செலக்ட் ஆகியிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா +1 படிச்சிருக்காரு. படிப்புலையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து அவர் நல்லா அருமையாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதே சமயத்தில் இவர் பார்த்திங்கன்னா வந்து சின்ன வயசு 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாரு. இந்த வயசுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கிக் பாக்ஸிங்கில் பார்த்திங்கன்னா 2 பிரான்ஸ் மெடல், அதுவும் இன்டர்நேஷ்னல் லெவலில். அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 20 கண்ட்ரிஸ் பக்கம் வந்திருக்காங்க. யூகே, யூஎஸ் அண்டு இட்டாலி இந்த மாதிரி வந்து பெரிய கண்ட்ரிஸ்லாம் வந்திருந்தும் அவங்க கூட ஃபைட் பண்ணி வந்து அவர் இந்த வயசுலேயே வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேரும் இன்னும் நிறைய வெற்றி பெறணுன்றது ஆசிரம் ஸ்கூல் சார்பாக கேட்டுக்கிறோம். இது மாதிரி இன்னும் நிறைய குழந்தைகள் இன்னும் நம்ம மாநிலத்துக்கு நல்ல பேர் சேர்க்கணுங்கிறது நாங்கள் வேண்டிக்கிறோம்.